முன்னதாக ஒரு மனிதன் சோதிக்கப்பட்டால் இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, உறுதியாகவே இறைவன் அவனை சோதித்து வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறான். இன்னொன்று, அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை அழிக்க இறைவன் விரும்புகிறான். இந்த இரண்டுடைய முடிவை பொறுத்துதான் இது இறைவனின் என்ன சோதனை என்று புரிய வரும். புரிஞ்சா? புரிஞ்சா? ஒரு சோதனை இறைவன் சோதிப்பான் வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதற்கு, இன்னொரு சோதனை இறைவன் சோதிப்பான் அந்த சோதனையிலேயே அவனுடைய வாழ்வை முடிப்பதற்கு. ஒன்று வெற்றிக்காக வரும், இன்னொன்று அழிவுக்காக வரும். அந்த இரண்டுடைய முடிவை பொறுத்துதான் இறைவனிடத்தில் கூலி முடிவெடுக்கப்படும்.